ஒரு 22 வயசு பொண்ணு தான் உயிரையே கொடுத்து ஃப்ளைட்ல இருக்க 100 பேரை காப்பாத்துனாங்கன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ் நீஜா போனட் என்ற பெண்மணி உண்மையாவே ஹீரோவா மாறினாங்க. எப்பவும் போல ஃப்ளைட்க்கு வேலைக்கு போன பொண்ணுக்கு தெரியாது அன்னைக்கு நாம சாக போறோம்னு. இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு போற பேன் 73 என்ற விமானமானது பாகிஸ்தான்ல இருக்க கராச்சியில ஒரு 4 பாலஸ்தீனிய டெரரிஸ்டால கைப்பற்றப்பட்டது. திடீர்னு பெரிய துப்பாக்கி சத்தம். போலீஸ்காரங்க மாதிரி யூனிஃபார்ம்ல இருந்து தீவிரவாதிகள் பேசஞ்சர்ஸ கண்ணில் வெறியோட மிரட்டினாங்க. எதுக்கும் பயப்படாத நீஜா போனட் வேகமா கண்ட்ரோல் ரூம்க்கு ஓடி போய் கரண்ட் கட் பண்ணாங்க. யாரும் பார்க்காத சமயத்துல சைட்ல இருந்து எமர்ஜென்சி எக்ஸிட் ஓபன் பண்ணி அத்தனை பேரையும் தப்பிக்க வச்சாங்க. தப்பிக்கிற 3 பேரையும் கோபத்துல தீவிரவாதிகள் சுட வந்தப்போ குறுக்க வந்து குண்ட தான் உடம்புல வாங்கி இறந்து போனாங்க. அவ்வளவு பேரையும் காப்பாத்திட்டு தானும் இறந்து போன அந்த உயிர் துணிச்சலுக்காக அசோக சக்கர விருது வாங்கிய நீஜா போனட்டை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது.